ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த அனிதா சம்பத் இப்போ முதல் பதிவாக போட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசன் ஆரம்பித்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு கடந்த வாரம் அனிதா சம்பத் வந்து வெளியேற்றப்பட்டாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசனுடைய டிஆர்பிக்கு ஒரு முக்கிய பங்கு அப்படின்னா அனிதா சம்பத் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிக்பாஸ் சீசன் ப்ரமோலையே அதிக ப்ரொமோலாம் இடம் பிடிச்சதும் அனிதா சம்பத் மட்டும்தான் அனிதா சம்பத்துடைய அந்த அழுகை அந்த சிரிப்பு சண்டை எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு குறிப்பாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சுரேஷ் சக்கரவர்த்தியோட இவங்க போடுற சண்டைகள் எக்கச்சக்கம் யாராலையுமே மறக்க முடியாது இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவான கமெண்ட் தான் இருந்திருக்கு அதனால் அவங்க வந்து ஒரு சின்ன பதிவு வந்து போட்டிருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் யாருக்கும் சொம்பு தூக்காமல் உண்மையாக இருந்துட்டு வந்திருக்கிற நோ சேஃப் கேம் நோ பேவரிட்டிஸ் நோ ஸ்கின் ஷோயிங் நோ பெய்ட் ப்ரொமோஷன் பேஜஸ் நோ abusive command from my pages to other contestants. ஃபைனல் வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிற பெருமையோட இருந்த வரைக்கும் விளையாட்டை ட்விஸ் பண்ணதில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு கடைசி வரைக்கும் ஓட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அழுகையும் கோபமும் எல்லாத்துக்குமே வரும் நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் தான் அது வந்து புரியும் ஒரு சென்சிட்டிவான பர்சன் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் வீட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் சிக்ஸர் அடி சிக்ஸர் அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம கத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சிக்ஸர் அடிக்கிறவருடைய கஷ்டம் வந்து அந்த பேட்ஸ்மெனுக்கும் மட்டும்தான் புரியும் நான் எப்படி இந்த வெளியில் இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருந்தேன் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணால் உடனே சாரி கேட்டு நடிக்கலாம் எனக்கு தெரியாது போலியாக சிரிக்கவும் தெரியாது கோபத்தை எவிக்ஷனில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கவும் தெரியாது நான் வந்து உண்மையில் நானாக தான் இருந்தேன் உங்களுக்கு காட்டுறது வெறும் ஒரு மணி நேர ஷோ மட்டும்தான் ஆனால் நாங்கள் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறோம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது யாருமே எல்லா டைமும் கரெக்டாக இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு வந்து போட்றுகறாங்க அனிதா சம்பத் வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆனது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க थैंक यू ஃபன்ஸ்